கையில் ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்குது. நீங்கள் வேறு போன வீடியோவில் கேன்சர்னு வேறு பயமுறுத்திட்டீங்க. ஸோ கையில் இருக்கிற கட்டி வந்து கேன்சரோட டாக்டர். ஸோ இந்த கேள்வி இருந்ததுன்னா ப்ளீஸ் வாட்ச் திஸ் வீடியோ. ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஸ்ரீராம் கிருஷ்ணமூர்த்தி, கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். ஸோ குறிப்பாக இப்போ நிறைய பேர் அந்த மிடில் ஏஜ் பாப்புலேஷன், குறிப்பாக அந்த ஐடி க்ரௌட் ரொம்ப சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க, இல்லை ஜிம்மில் போய் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ காமனாக ஒரு சிம்டம்ஸ் வந்து கையில் ஒரு சின்ன ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகுது. அது சடனாக சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டாக்டர் வலி இருக்குது. குறிப்பாக அந்த புஷ்அப்போ ஒரு டம்பிள் எக்ஸசைஸோ பண்ணும்போது வலி இருக்குது, ஆர் எண்ட் ஆஃப் தி டே சிஸ்டமில் ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது கையில் ஒரு வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வந்துன்னா பயப்பட தேவையில்லை, திஸ் கால் கேங்க்லியான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கட்டிங்கிறது எலும்பில் வர கட்டி, பட் இது வந்து ஒரு ஃப்ளூயிட் கலெக்ஷன், ஒரு ஃப்ளூயிட் கலெக்ட் பண்ணுற ஒரு பால் மாதிரி ஒரு டிஷ்யூ தான் அந்த கேங்க்லியான் அப்படிங்கிறது. மணிக்கட்டில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேல் பகுதியில் ஒரு சின்ன உபசமாக ஒரு ஃப்ளூயிட் கலெக்ஷனாக இருக்கும். அது தொத்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த வந்து டென்ஸாக இருக்கும், டென்ஸ்னால அது எலும்பு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், பட் அது வந்து ஒரு ஃப்ளூயிட் ஃபில் கேவிட்டி. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து ஜாயிண்ட்டோட அனாட்டமியை புரிஞ்சுக்கணும். ஸோ ரிஸ்ட் ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு சின்ன சின்ன போன் இருக்கும். அந்த எட்டு சின்ன போனையும் ஒரு பேக்கில் வந்து ஒரு பலூன் மாதிரி ஒரு பேக்கில் அது உள்ளே இருக்குது, அது ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. அது இருக்கிறதுனால தான் நம்ம ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியுது. ஸோ இந்த அந்த ஜாயிண்ட்டோட கேப்சூலில் ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கிற பட்சத்தில் அது வந்து ஃப்ளூயிட் வந்து வெளியே வருது. நீங்கள் ஒரு டயர் பார்த்துருப்பீங்க, ஒரு வண்டியோட டயரில் எப்படி ஒரு ஏரியா வீக்காக இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு பபுள் மாதிரி வெளியே ப்ரொட்யூட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு ஈக்குவல் தான் ஜாயிண்ட்டில் நடக்குது. இது ரொம்ப நீங்கள் அடிக்கடி ரிஸ்ட்டை மேலே மூவ் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க, அந்த கீபோர்டு எஸ்பெஷலி ஆர் மவுஸ் எஸ்பெஷலி இந்த மாதிரி கண்டினியூஸாக வச்சிருக்கிறவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப காமன். ஆர் அதர்வைஸ் புஷ்அப் ரொம்ப பண்ணுறவங்க, இந்த புஷ்அப் பண்ணும்போது ஸ்லிப் ஆகிட்டாங்க ஒரு தடவை, இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அந்த ஸ்வெல்லிங் பார்க்கலாம். இதுக்கு ஏஜ்லாம் கிடையாது, பட் யூஸ்வலாக அந்த மிடில் ஏஜில் வந்து ரொம்ப காமனாக இருக்கும் அண்ட் ஸ்லோ க்ரோயிங்காக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் க்ரோ ஆகாது. ஸோ இதை எப்படி டாக்டர் நம்ம அவாய்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முன்னாடி அந்த கீபோர்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, கீபோர்டு வந்து ஒரு சின்ன ஒரு எஜ்ஜில் வந்து ஒரு பம்ப் இருக்கும், அதே மாதிரி மவுஸ் பேட்லேயுமே ஒரு பம்ப் இருக்கும். இதெல்லாம் ஏதாவது ப்ரெஷர் எஃபெக்டை கம்மி பண்ணுறதுக்காக இருந்தது தான், பட் இப்போ வர எல்லாருமே லேப்டாப்பில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஏ ட்ரைங் டு புட் மோர் ஸ்ட்ரெயின் தர், அது பண்ணும்போது தான் அந்த பம்ப் வருது. ரெண்டாவது, அது வந்துச்சுன்னா என்ன ட்ரீட்மெண்ட் டாக்டர் பண்ணுவோம்? நான் நிறைய பேர் பார்க்குறேன்னா நீடில் போட்டு எடுத்துடலாமா டாக்டர், இல்லாட்டி வேறு ஏதாவது இன்ஜெக்ஷன் போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க, பட் அந்த மாதிரி அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கிடையாதுங்க. தெர் இஸ் ஒன்லி டூ ட்ரீட்மெண்ட்ஸ், ஒன்று ஜஸ்ட் அப்சர்வேஷன் ஆர் கோ அண்ட் ரிமூவ் இட் இன் மாஸ் இதுக்கு ரொம்ப பண்டைய காலத்தில் வந்து இதுக்கு வந்து பைபிள் தெரப்பின்னு ட்ரீட்மெண்ட் இருந்துச்சு. அந்த காலத்தில் வந்து பைபிள் தான் ஒரு பெரிய புக்கு, அதை தூக்கி ஓங்கி அடிச்சிருவாங்க, அதில் ஓங்கி அடித்தா அந்த பபுள் வந்து உடஞ்சிரும், ஃப்ளூயிட் வெளியே போயிடும், ஸோ அந்த ஸ்வெல்லிங் கம்மியாயிடும். ஆனால் அடுத்த ஒரு வாரத்துலேயே திருப்பி ஸ்வெல்லிங் ஃபார்ம் ஆகும். காரணம்னா அதோடய வேரை வந்து நம்ம சரி பண்ணல, மேலே உடச்சிட்டிங்க அந்த ஃப்ளூயிட் போயிடுச்சு, பட் கீழேருந்து அந்த வேர் இன்னும் நம்ம வந்து சரி பண்ணாததுனால திருப்பி திருப்பி அது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஸ்லோ க்ரோயிங்காக இருக்குது, வலி கொடுக்கல, சடனாக இன்க்ரீஸ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அது கம்ப்ளீட்டாக நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், ஜஸ்ட் அப்சர்வ் மாத்திரம் பண்ணலாம். இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது, வலி இருக்குது, உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டி டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அது சின்னதாக லோக்கலைசேஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு எஸ் எனி டிஷ்யூ நம்ம பாலேருந்து எடுக்கும்போது சரி ஃபார் பயோப்சி. ஸோ இந்த டிஷ்யூ நம்ம பயோப்சி அனுப்பிச்சுட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முக்கியமாக அதோடய வேரை நம்ம ரெண்டு ஸ்டிச் பண்ணி அதை ரிப்பேரும் பண்ணுங்க. ஸோ கேங்க்லியான் அப்படிங்கிறது 99.99% ஒரு பினைன் ட்யூமர், அதாவது பயப்படுற ஒரு கேன்சர் கிடையாது. ஆனால் அது உங்கள் ஒர்க் ஸ்டைல் ரிலேட்டடாகவோ உங்கள் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடாகவோ தான் அது ப்ராப்ளம் வருது. ஸோ அது கேங்க்லியானா இல்லை நிஜமாகவே ஒரு போன் டியூமரா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டாக்டரை பார்த்தா தேவல் மோதல் அசஸ் பண்ணுவாங்க, கிளினிக்கலாக அதை செக் பண்ணி பார்ப்பாங்க, ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க, சம்டைம் ரிலீவன் ஆஸ்ஃபர் அண்ட் எம்ஆர்ஐ எம்ஆர்ஐ பண்ணும்போது நமக்கு கிளியர் கட்டாக அதோட இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். ஏன்னா சில கேங்க்லியான் வந்து ஜாயிண்ட்டுக்குள்ளேயே இருக்கும், வெளியே இருக்கும், வச்சுக்கால் டம்பிள் டியூமர்னு சொல்லுவோம், டம்பிள் ஷேப்லேயே இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா சில சமயம் டியூபோக்ளோசிஸ் இருக்க கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிம்டம் இருந்ததுனா மீட் யூ டாக்டர், தே வில் டூ தி அப்ராப்ரியேட் டெஸ்ட் அண்ட் உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ்னு சொல்லிடுவாங்க. பட் மோஸ்ட்லி இந்த டியூமருக்கை பற்றி, இந்த ஸ்வெல்லிங்கை பற்றி பயப்பட வேண்டாம், அன்லெஸ் இட் இஸ் வெரி சைலண்ட் அண்ட் ஸ்லோ க்ரோயிங். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க உங்கள் சின்ன உங்கள் லைஃப் ஸ்டைலையோ உங்கள் ஒர்க் பிளேஸ்லையோ எதர் நீங்கள் வந்து அந்த பம்ப் இருக்கிற மாதிரி ஒரு கீபோர்டையோ இல்லை பம்ப் இருக்கிற மாதிரி ஒரு மவுஸ் பேடையோ யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு சின்ன ஒரு புக்கோ ஏதோ ஒன்று உங்கள் கையில் வச்சுட்டு அதில் நீங்கள் பாமை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹைட் வந்துடும். ஸோ இந்த ஸ்ட்ரெயின் பண்ணுற வேலை கம்மியாகும், ஸோ அந்த ஸ்வெல்லிங்கோட லெவலும் கம்மியாயிடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிஸ்க்கோ இந்த வீடியோ ஷேர் பண்ண வச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ ஷேர். அண்ட் உங்களோட டவுட்ஸ் அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி மோர் சஜஷன்ஸ் ப்ளீஸ் ட்ராப் இன் அவர் கமெண்ட் பாக்ஸ். தேங்க்யூ.